நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ பல வணக்கம் பங்களே உளுந்தூர்பேட்டை இருக்கக்கூடிய மூலச்சம்பதர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் சுப்பிரமணி இவருடைய மகன் தான் மணிகண்டன் வயது முப்பத்தி ரெண்டு இவர்தான் கொடூரமாக கொலை செய்யப்பட்டவர் இவர் வந்து உளுந்தூர்பேட்டையில் வந்து ஒரு ஸ்டுடியோ நடத்திட்டு வந்துட்டுருக்காரு ஸோ வழக்கம் போல காலையில் வந்து மோட்டார் சைக்கிளை தான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்டுடியோக்கு வருவாரு மாதிரி தான் திங்கக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு உளுந்தூர்பேட்டைக்காக வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு வர வழியில் வந்து மின்வாரிய அலுவலகம் இருக்குது அந்த வழியாக வரும்போது சரியாக பதினோரு மணிக்கு ஒரு கார் இண்டிகோ கார் வந்து வேகமாக வந்து இவருடைய காது இவருடைய பைக் மேலே மோதிருக்கு இவர் நிலைத்தடு மாதிரி வந்து சாலை வர விழுந்திருக்காரு அதுக்கப்புறம் அந்த கார்ல இருந்து இறங்கிய ஒரு நாலு பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் தலையில மாட்டிக்கிட்டு இருந்த ஹெல்மெட்டை கழட்டி பாத்துருக்காரு இவர் இறந்துட்டாரா அப்படின்னு பாத்திருக்காங்க அவங்க இறக்கல இதனால அவங்க கொண்டு வந்த ஆயுதங்களால கத்தி அருவாள் இந்த மாதிரியான பயங்கரமான ஆயுதங்களால அந்த நடு ரோட்லயே வச்சு அவரை வந்து சரமாரியா விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சிருக்காங்க தப்பிக்கும் போது மொத்தம் நாலு பேர் வந்திருக்காங்க உடனே எல்லாருமே காரில் ஏறி கிளம்பியிருக்காங்க ஆனால் கார் அந்த டைமில் வந்து அவசரமாக கிளம்புறதால என்னாச்சுன்னா பள்ளத்தில் இறங்கியிருக்கு ஸோ பள்ளத்தில் இறங்கின கார் அதுக்கப்புறம் மேலே ஏறவே இல்லை கார் வந்து பள்ளத்தில் மாட்டிட்டதால் வேற வழியே இல்லாமல் எல்லாருமே வந்து திருச்சி ஓடிருக்காங்க ரெண்டு பேர் அந்த டைமில் அங்கே வந்து ஆட்டோவில் ஏறி தப்பிச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து அங்கேருந்து ஓடியே போயிருக்காங்க ஸோ அதனால இதுக்கப்புறம் உடனடியாக வந்து காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்துருக்காங்க காவலர்களும் உடனடியாக அந்த பகுதிக்கு வந்து விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அவங்க விட்டு சென்ற மொபைல் ஃபோனு அப்புறம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து பறிமுதல் செஞ்சு விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த நேரத்தில் இந்த பகுதியில் வந்து அந்த ஆட்டோவை வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க ஸோ ட்ராக் பண்ணும்போது அந்த அந்த ஆட்டோல இருந்த அந்த ரெண்டு பேரையுமே வந்து பிடிச்சி அவங்கள வந்து விசாரணைக்காக அழைச்சிட்டு வந்திருக்காங்க அந்த விசாரணையில் வந்து என்ன தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ரெண்டு பேரை பிடிச்சாங்கல்ல அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ சிகாமணி அவருடைய வயது வந்து முப்பத்தி ஆறு இவரும் வந்து மூலச்சமுத்திரத்தை சேர்ந்தவர் தான் அவருக்கு கூட இருந்த இன்னொருத்தர் பேர் வந்து பிரேம் இவருடைய வயது வந்து இருபத்தி மூணு ஸோ எதுக்காக வந்து மணிகண்டனை கொண்டீங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் விசாரணை நடத்தும் போது தான் அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நானும் மணிகண்டனும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான் மணிகண்டன் என்னுடைய மனைவி மீது அதாவது தெய்வசேகா மணி தான் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு என்னுடைய மனைவியை அவன் வந்து அபகரிச்சிட்டான் என்னுடைய மனைவியோடு அவன் வந்து கள்ள தொடர்பு வச்சிருந்தான் இது ஒரு கட்டத்தில் எனக்கே தெரிய வந்துச்சு நான் வந்து ரெண்டு பேருமே கூட்டி வந்து கண்டிச்சேன் இந்த மாதிரி வேண்டாம் உனக்கு திருமணம் ஆயிடுச்சு உனக்கு ஒரு குழந்தையும் இருக்குது க அதாவது மணிகண்டனுக்கு திருமணமாகி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் மணிகண்டனுக்கு திருமணமாகி அஞ்சலிங்கிற பெண்ணை தான் வந்து அவன் திருமணம் செஞ்சிருக்காரு உனக்கு மனைவி குடும்பம் எல்லாமே இருக்குது எனக்கும் மனைவி குடும்பங்கள் எல்லாமே இருக்குது உங்களுடைய கள்ள தொடர்பை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அதாவது தேவசிகாமணி மணிகண்டன் வந்து எச்சரிச்சிருக்காரு இருந்தாலும் அவர் வந்து கேட்காம தெய்வ தேவசிகாமணி மனைவியோட கள்ளத்தொடர்பு தொடர்பு வந்து தொடர்ந்துட்டே வந்திருக்காரு ஒரு கட்டத்தில் இவரை வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு தேவசேகா அவருடைய த கிட்ட அதாவது சகோதரி கிட்ட வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இவனை தான் போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரி அது மட்டும் இல்லை அவருடைய நண்பர்கள் எல்லாத்தையுமே வந்து கூட்டிச்சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாட்களாகவே வந்து மணிகண்டனுடைய நடவடிக்கையை வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க என்ன செய்கிறாரு எங்கே போறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து மூணு நாட்களாக வாட்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் வந்து இந்த காரில் நம்ம கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து மூணு நம்பர் பிளேட்டையும் ரெடி பண்ணியிருக்காங்க அவங்க அப்பப்போ அந்த நம்பர் பிளேட்டை மாட்டினதுக்காக அந்த காரில் நம்பர் பிளேட் கூட இருந்திருக்கு ஸோ இதெல்லாமே போலீஸார் வந்து கைப்பற்றியிருக்காங்க ஸோ அந்த டைமில் வந்து அவருடைய சகோதரி தான் மணிகண்டன் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற சிக்னலை வந்து தேவசிகா மணிக்கு கொடுத்துருக்காங்க தேவசிகா மணியோட பிளான் என்னென்னா பைக்கில் போகும்போதே வேகமாக வந்து இடித்து ஆக்சிடென்ட்டில் தான் சாக அடிக்கணும் அப்படின்னு தான் பிளான் போட்டிருக்காங்க பட் ஆக்சிடென்ட் பண்ணிப்பாகவும் அவர் வந்து சாகல இருந்தாலும் அவர் மேலே இருந்த வெறித்தனத்தில் தான் வந்து அவங்க கொண்டு வந்த ஆயுதங்களை எடுத்து அவங்க வந்து கொடூரமாக வந்து கொலை செஞ்சுருக்கதாகவும் பரபரப்பான வாக்குமூலம் கொடுத்துருக்காரு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது பல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்பி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி